இன்னைக்கு நான் தான் ரெடி பண்ண போறேன் தடவி எடுத்து சுட்டு சாப்பிட வேண்டியதா ஹாய் गाइस வெல்கம் டு வெல்ஃப் டியூப் ஐ அம் சாம்பத் அண்ட் சிவகணன் ரொம்ப நாளா நிறைய பார்பிக்க பண்ணிட்டோம் இன்னைக்கு நாம வாத்து பார்பிக்க தாங்க பண்ண போறோம் முழுசா வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாத்து பிபிக்கு பண்றதுக்கு இந்த வாத்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாத்தை கட் பண்ணிறீங்களா பண்ணிரலாம் கொடுங்க வாத்தை அப்படியே நம்ம ரெண்டா கீறி தான் வெட்ட போறோம் வெட்டிரலாம் வாத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வாத்து பங்களா வாத்து இல்ல பிராய்லர் வாத்து அப்படினுவாங்க இது வந்து நாட்டு வாத்துங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா கறி இருக்காது நம்ம நல்லா கீறி விட்டு உள்ள நல்லா மசாலா இறங்கணும் நல்லா கீறி விட்டுவோம் வாத்து கிழிச்சாச்சு மசாலா எல்லாமே செட் பண்ணியாச்சு அதுக்குள்ள சம்பத்துக்கான என்ன பண்ணிட்டாரு இன்னைக்கு சின்னதாக தானே பண்றோம் நானே மசாலா போட்டு ரெடி பண்றேங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் உட்காந்துட்டாரு ஆமா இன்னைக்கு நான் தான் ரெடி பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எலுமிச்சம்பழத்துல இருந்து ஆரம்பிப்போம் எலுமிச்சம்பழத்தை ரெண்டு அரிஞ்சு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் 4 5 6 7 8 9 ஓகே என்னிட்ட தான் எத்தனை ஐட்டம் இருக்கு 9 ஐட்டம் இருக்கு இன்னைக்கு 9 ஐட்டம் 9 ஐட்டத்துல எவ்வளவு எவ்வளவுன்னு நீங்க போடுங்க எதுமே ஜாஸ்தி போட கூடாது அளவு நான் சொல்ல மாட்டேன் ஓகே தென் சம்பதகானக்கு இன்னைக்கு ஒரு பரிச்சை பரிச்சை பாஸ் பண்ணுறேன் பாப்போம் இன்னைக்கு 9 ஐட்டத்தை நான் ஃபர்ஸ்ட் எதில இருந்து ஆரம்பிக்கினா தயிர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் கப் நிறைய தயிர் இருக்குது நான் அத்தனை யூஸ் பண்ண போறது இல்ல தயிர் போட்டோம் அடுத்து கலர்ஃபுல்லா இருக்கணும்ங்கறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பைசி போட போறேன் இது பேர் என்ன இது பேர் என்னன்னா ஸ்பைசி என்னன்னா வர மிளகாயா அரைச்சு வெச்சது அதாவது பருப்பு பருப்பா அரைச்சு இருக்காங்க ஃபுல்லாவும் இல்லாம ஒரு விதம் விதம் மாதிரி அரைச்சு வச்சிருப்பாங்க salt லைட்டா salt கரெக்ட்டா போட்டாரு ட்ரெய்னிங் கரெக்ட்டா எடுத்துக்கறாரு போல இருக்கு அடுத்து pepper ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கு pepper டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு அதனால pepper கொஞ்சம் ಜಾஸ்தியா போட்டுருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா அடுத்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மைத்தி போட போறோம் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் போடு இப்ப mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் mix பண்ணிட்டோம் அடுத்து இஞ்சி பூண்டு அவ்வளவுதான் அவ்வளவுதானா இஞ்சி பூண்ட mix பண்ணிட்டோம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் போடு போடுமா போடு 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 அது எதுக்கு வச்சிருக்கீங்க அத போறோம் ஜி அடுத்து பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் ஊத்திக்கலாம் மஸ்டர்ட் ஆயில் என்னது ஜி எஸ் கருகு எண்ணெய் கருகு எண்ணெய் எனக்கு ஆயில் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா போடணும்னு நினைப்பேன் ஏன் சம்பவகான் பத்தியாவே ஐட்ரிக்கீங்களா நீங்க ஆமா ரொம்ப ரொம்ப தப்பு போறவன் இருக்குது அதனால இன்னைக்கு ஆயில் எண்ணெய் கம்மியா சேர்த்துவே மசாலா எல்லாமே எடுத்து கொடுத்தேன் சம்பவகான் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி மசாலா போட்டாரு மசாலா எல்லாமே கரெக்ட்டா போட்டாரு இருந்தாலும் ஒரே ஒரு மசாலா மட்டும் இதில் நான் வைக்கல என்ன அப்படின்ட்டு அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு எதுக்கு கலர் வரல கலர் வரலன்னு காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும் நான் இருந்தாலும் எடுத்து வைக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி இருந்தால் தான் நான் மசாலா முடிப்பேன்னு சொல்லி அதனால தான் கொண்டு வர்றாரு அவர் கலக்கிக்கிட்டே இருக்காரு என்ன கலர் வரலன்னு காஷ்மீர் சில்லி பவுடர் இது ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஆனால் பெரிய லெவலில் காரம் இருக்காது காஷ்மீர் சில்லி பவுடரை பொறுத்தளவுக்கு 3 மடங்கு காஷ்மீர் மிளகாத்தூளுக்கும் 1 மடங்கு நார்மல் மிளகாத்தூளும் ஒரே காரம் தான் காஷ்மீர் சில்லி பவுடரில் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் கலர் ஆயிடுச்சு சம்பத்கான் கலர் வந்துருச்சா ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஆயிடுச்சு இதுக்கு தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறது அப்படியா ஆமாம் சரி யார் சில்லி போட்டாலும் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஸ் நல்லா கிடைக்கும் தேவையில்லாமல் அந்த கெமிக்கல் பவுடர் போடாதீங்க சூப்பர் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போறோம் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு சரி இனி வாத்துல தட வேண்டியதா பாக்கி தடவி தடவி எடுத்து சுட்டு சாப்பிட வேண்டியதா தடவி ஊற வைக்கணுமே ஆமா தடவி ஊற வைக்கணும் தடவி பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஊற வைக்கணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு 1 hourங்கிறது மினிமம் மேக்ஸிமம் 3 hours கூட ஊற வைக்கலாம் அப்ப நல்லா ஊற ஊற நமக்கு இந்த மசாலா வந்து கறிக்குள்ள நல்லா ஏறி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா தரும் பார்பிக்யூக்கு வாத்து சும்மா அருமையா மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படியே மேலே அப்ளை பண்ணிட வேண்டியதான்
மசாலா நல்லா கீறி விட்டு ஒவ்வொரு சத பகுதிக்குள்ளேயும் போந்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு உள்ள வரைக்கும் போயிருக்கும். அப்போ தான் வாத்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். சம்பாதிக்கான ஓரளவுக்கு ட்ரெயினாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கூடிய சீக்கிரத்தில் அவர் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சம்பாதிக்கான், மாஸ்டர் ஆகிடுறீங்களா? எந்த வேலைக்கு வேணாலும் வருவேன், நான் சாப்பிட்ற வேலைக்கு மட்டும் தான் வருவேன். என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு சமைக்கிற வேற வரமாட்டேன். சம்பாதிக்கான ஒரு வழியாக பேசிகிட்டே மசாலா தடவிட்டார். எந்த பக்கம் பால் போட்டாலும் கரெக்டாக கோல் போட்டு விட்டுறாரு. மேனேஜ் பண்ணுறாராம்மா, எப்படியோ மசாலா போட்டார். இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊற வைக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முடிச்சிருமா? முடிஞ்சு. சம்பாதிக்கான், ஊற போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, தொடங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். வாவ், வாத்து நல்லா மசாலா ஊறி போய் கிடக்குது. சூப்பராக ஊறிடுச்சு. பார்த்தாவே நம்மளுக்கே தெரியும், லைட்டாக உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கு. இதை அப்படியே நம்ம இந்த கம்பியில் தான் வச்சு சுட போகிறோம். எப்படின்னு பாருங்கள், அதுதான் கம்பி எடுத்தாச்சு. சம்பாதிக்கான், கம்பியை பிடிங்க. கம்பிக்குள்ளே அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். வாத்தை கம்பியில் கோர்த்தாச்சு. இதை அப்படியே நெருப்பில் வச்சு நம்ம சுடணும். எப்படி சுடுறதுன்னு பாருங்க. வாத்து பார்பிகோ. கங்கு பார்த்தீங்கன்னா நல்லா செக்கச்சவேன்னு சூப்பராக செவந்துருக்குது. கறி பார்த்திங்கன்னா திருப்பையிலே நல்லா மணமாக இருக்குது. அரை வேக்காடு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ரெடி ஆயிரு. வாத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. வேக வேக அந்த வாத்தோட மணம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ லேட் பண்ணாமல் சாப்பிட போயிடலாம். நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. சம்பாதிக்கான் கஷ்டப்பட்டு மசாலா போட்டு ஒரு பார்பிக்யூவை சுட்டு எடுத்துட்டாரு. சாப்பிடுவோமா சம்பாதிக்கான்? முதல்ல சாப்பிடணுச்சு. பெத்த பீஸா கிடைச்சிருக்குது. தம்பி நீ என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கே, சாப்பிட்றியா? பிடிக்கிறியா? சாப்பிட்றியா? ஒரே ஒரு லைக் எதை சாப்பிட்ற? எல்லாம் உனக்குதான். எல்லாம் உனக்குதான். நாட்டு வாத்து எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். சம்பாதிக்கான கொஞ்சம் நாளில் தெரியுறாரு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. என்ன, நான் எடுத்து கொடுத்து மசாலா போடாமல் நீங்களாம் மசாலா போட்டிங்கன்னா எப்படின்னு செக் பண்ணணும். நான் வெறும் வாத்தை சுட்டுதான் சாப்பிடுவேன். மசாலா போடாமையேவா? ஓ, வாத்தில் அருமையான லெக் பீஸ் கிடச்சிருக்குது. சூப்பராக அருமையாக நல்ல மசாலா கூட கிறிஸ்பியாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம். வாத்துக்கு மேலே அப்படியே எலுமிச்சை பழச்சாறு. தம்பி அவதாரிலேருந்து டைரெக்டாக வந்துருப்பாம்பள இருக்கு. சம்பத்துக்கான மிஞ்சிட்டே இடம். வாத்து பார்பிக்கோ ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. அதோட மனம் தாங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்ல்டுட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல், யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கு மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோ அங்கே தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுறோம். பாய்.